வணக்கம் யூடியூப் நண்பர்களே, யூனிக் ஆட்டோ கேர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேட்டரி செஞ்சுருக்கோம். ஸோ அதை பற்றி தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாடு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் சின்ன இன்ட்ரடக்ஷன். இது 64 volt 24 AH, கிட்டத்தட்ட 20 series, அதாவது ஒவ்வொரு செல்லும் வந்து 20 செல்லும் வந்து நம்ம அடக்கி வந்தால், அதாவது தொடர் வரிசையில் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக வச்சா 20 செல் வந்ததுன்னா 64 volt வரும். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு 4 செல்லு வச்சிங்க அப்படின்னா பேரலல் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரலலில் வச்சிங்கன்னா அது வந்து பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த பக்க இணைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 × 6 வந்து பார்த்திங்கன்னா 24 AH ஆம்பியர் அவர், ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டரி பேக் இதுவும் போன வீடியோ மாதிரி தான், ஜஸ்ட்டு இவ்வளோ பெருசு வந்து வரும். ஒரு 20 செல்ஸை வச்சிங்கன்னா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோல்டிங் மெத்தடில், அந்த விங் ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தம்னையில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மெத்தடில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா, இது மேலே ஒரு ஸ்கேல் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு 1 feet ஸ்கேல், அவ்வளோதான் டைமென்ஷன், 1 feet, ஓகேங்களா. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 12 to 13, ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து. அது ஃபோக்கஸ் ஆகுதா இல்லையான்னு தெரில, ஏன்னா மொபைலில் தானே எடுக்கிறேன், ஓகேங்களா. அடுத்து இந்த அளவு 14.5 இன்னொரு சம்திங், அவ்வளோ தான் வருது, ஓகேங்களா. ஜஸ்ட் இவ்வளோ தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இவ்வளோ. அடுத்து இதனுடைய கார்னர் டு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 centimeters, அவ்வளோதான் வருதுங்க. ஸோ லென்த்து ஆஸ் யூஷுவல் ஒரு 1 feet விட ஒரு 22 centimeter வந்து அதிகம், 20 centimeter வந்து அதிகம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லித்தியம் ஃபாஸ்பேட் செல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். EV கிரேட் செல்ஸ், 3C ரேட்டிங், ஓகேங்களா. ஸோ அந்த செல்ஸை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதுக்கு வந்து செஞ்சு முடித்த பிறகு இந்த பேக் இது எப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோ மாதிரி என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா, இந்த ரப்பர் ஷீட் வச்சு பேக் பண்ணுறது, ஸோ அது அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த செல்ஸ் நீங்களே பேட்டரி பேக் செய்யணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் விஷயங்கள் சொல்லியிருப்பேன், பேரலல்னா என்ன, ஓகேங்களா. அதேமாதிரி சீரியஸ்னா என்ன, ஓகேங்களா. அந்த வோல்ட்டு, செல்லினுடைய வோல்ட்டு கெப்பாசிட்டி, ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அடுத்து இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் வந்து என்ன பண்ணலாம், என்ன பிளான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேக்கை வந்து நிறைய பேர் நேரடியாக ட்ரைனிங் கிளாஸ் கேட்குறீங்க. ஸோ என்னுடைய நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நுணுக்கமான விஷயங்களை வந்து சொல்லிட்டு தான் வரேன். ஸோ ரெகுலராக எல்லா வீடியோவும் பார்க்குறவங்களுக்கு என்னுடைய நம்பிக்கை என்னென்னா, நீங்களாக செஞ்சுப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு வரேன். ஸோ இதில் வந்து ஒளிவு மறைவுன்றது வந்து எதுவுமே கிடையாது. இந்த ஓப்பன் வேர்ல்டில் எல்லாமே வந்து காமன் தான், எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணுன்றதுக்காக தான். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் வந்து என்னை கேட்டதுக்கு வந்து அந்த டைப்ஸ் ஆஃப் பிஎம்எஸ் அதை பற்றின வீடியோ கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிஎம்எஸ்னுடைய ஒயரிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. நான் அதுக்காக ஸோ பிஎம்எஸ்லாம் வந்து தனியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, ஸோ அதை வந்து தியரட்டிக்கலாக சொல்லி, ஸோ அதனுடைய யூசேஜஸ் அந்த சென்ஸ் ஒயர்ஸ் அதை பற்றிலாம் வந்து சொல்லலான்னு ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக அதையும் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. சரிங்க, இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் அவ்வளோதான், இந்த பேட்டரி இவ்வளோ தான் இது, ஓகேங்களா. ஜஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட், இதுவும் போன வீடியோ மாதிரி தான் சொன்னால் காம்பேக்டாக டிசைன் பண்ணணும்னு சொன்னதை விட கொஞ்சம் யோசித்து காம்பேக்டாக அசம்பிள் பண்ணணும் தான் சொல்லணும். ஆக்சுவலாக நம்ம வந்து டிசைனர்லாம் வந்து கிடையாது, கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அந்த செல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் வந்து கிடையவே கிடையாது. ஜோ வெளியே பார்க்கும்போது தான் வந்து ஜஸ்ட் இது வந்து பார்க்கறதுக்கு இதுக்குள்ளே என்ன இருக்குது எதுக்குன்றது ஒரு பெரிய
விஷயமாக தெரியும். பட் நீங்கள் ஒரு பேசிக் கான்செப்டை, ரெண்டு செல் சீரியஸ் ரெண்டு செல் பேரலல் அப்படின்ற ஒரு மைண்ட் கான்செப்ட் வந்து உங்கள் மைண்டில் நின்றுச்சுன்னா அது எத்தனை சீரியஸ் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம், எத்தனை பேரலல் கனெக்ஷன்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். பட் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஓகேங்களா? அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செல்ஸை வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது ஒரு செர்டைன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கனெக்ஷன்ஸ், ஸோ ஜஸ்ட் இப்போது இதில் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நிக்கல் ஸ்ட்ரிப்ஸ்னுடைய எண்ணிக்கை சின்ன சின்ன ஸ்ட்ரிப்ஸாக யூஸ் பண்ணிக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 to 90, 120 கிட்டத்தட்ட ஒரு 70-80 நிக்கல் ஸ்ட்ரிப்ஸை வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணும்போது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து அதிலே தான் இருக்கணும். ஸோ கண்டினியூஸாகவும் பேட்டரி பேக்கை வந்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா ஸோ இன்கேஸ் வந்து ஷார்ட் சர்க்கியூட் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ அடுத்த செட்டப் வந்து எப்படி வரணுன்றது உங்கள் மைண்டில் வந்து இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே எல்லாமே ஒரே மாதிரி தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகாத மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் கேப் விட்டு செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கலாம். அப்படி செய்யணுன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து சேஃப்டியை வந்து அவாய்டே பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதில் வந்து ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டால் வீடியோ பார்க்கும்போது ரிஸ்க்கு வந்து தெரியாது, ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் வந்து தவறுதலாக பண்ணால் கூட ரிஸ்கில் தான் எடுத்துகிட்டு போய் விடும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேருந்து இதுக்கு நான் கனெக்ட் பண்ணோன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வச்சால் மட்டும்தான் அது கரெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அதே வந்து நான் இப்படி இந்த பக்கம் திருப்பி வச்சிட்டேன் அப்படின்னா ஸோ ஷார்ட் சர்க்கியூட் வந்து ஷார்ட் ஆகிடும். ஷார்ட்ன்றது சும்மா நம்ம இந்த சின்ன மின்தி பொறி அந்த மாதிரிலாம் கிடையாது, ஹெவியாக இருக்கும் ஷார்ட் ஆச்சுன்னா. ஸோ இன்கேஸ் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த நிக்கல் ஸ்ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆவி ஆகிற ஸ்டேஜ், ஸோ இவ்வளோ நிக்கல் ஸ்ட்ரிப் வச்சுன்னா அது அப்படியே ஆவி ஆகிற ஸ்டேஜுக்கு வந்து அந்தளவுக்கு ஷார்ட்ன்றது வந்து இருக்கும், அவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த மெட்டீரியலினுடைய அப்பர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அந்த எல்லோயிஷ் கலருக்கு போயிட்டு வரும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து நான் உங்களை பயன்படுத்தணும் நீங்கள் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் வந்து சொல்லலை. எதுக்குன்னா அது இதெல்லாம் காட்டிட்டு ஸோ இதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். சரி, ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம் யூடியூப் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பேசிக் சீரிஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷனு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, அது ப்ளஸ் இப்போது செய்யப்போகக்கூடிய பேட்டரி பேக் வந்து என்னன்றது தான் உங்களுக்கு வந்து இது நான் வந்து சொல்ல போகிறேன். இப்போது வந்து ஃபஸ்ட்டு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளஸ் டெர்னல், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, இந்த கார்னர்ஸ்லாம் இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது வந்து மைனஸ். ஸோ இது ஆல்வேஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ சீரியஸ் அப்படின்னா நான் இந்த டிராயிங்கும் போடல, செல்லே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ப்ளஸ்ஸும் இந்த மைனஸும் இப்படி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா
இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு ப்ளஸ்ஸு கிடைச்சதுங்களா, அடுத்து இங்கே ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் கிடைச்சதுங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டெர்மினலுக்கும் நீங்கள் பவர் சப்ளை கொடுத்து அதாவது மல்டிமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது 3.2 வோல்ட்டு 3.2 வோல்ட்டு 6.4 வோல்ட் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? இப்போது அதே வந்து எப்படி வச்சதும் அப்படின்னா, இங்கே ஒரு ப்ளஸ்ஸு இங்கே கீழே ஒரு மைனஸ்ஸு, இப்போ அப்படியே வந்து 9 வோல்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து சீரியஸ். இப்போது இந்த மாதிரி சீரியஸ் வந்து வச்சிட்டோம். ஸோ இப்போ எத்தனை, 1, 2, 3. ஸோ 3 சீரியஸு. ஒரு செல்லினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ? 6000 mAh இல்லை 6 AH, 6 ஆம்பியர் அவர். ஓகேங்களா? இப்போது இந்த மூணுமே வச்சோம், வோல்ட் வந்து உங்களுக்கு 9 வோல்ட்டுக்கிட்ட கிடச்சிடுச்சு. ஸோ இப்போது இந்த செல்லினுடைய பேக், இந்த பேட்டரி பேக்கினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதே 6 AH தான் இருக்கும் நம்ம சீரியஸில் கனெக்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? வோல்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர பேட்டரியினுடைய கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடிய AH வந்து இன்க்ரீஸ் ஆகாது. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பேட்டரி மேலே மேலே அடக்கிட்டு போனாலும் வோல்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, ஆனால் அந்த பேட்டரி வந்து 6 AH கெப்பாசிட்டி தான். ஸோ இது தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்போது அடுத்து பேரலல். இப்போது இந்த ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு இங்கே கீழே மைனஸ் மைனஸ் இதையும் வந்து அப்படி ஜாயின் பண்ணிடுறேன், கீழேயும் இப்படி வந்து ஸ்பாட் வெல் பண்ணி ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது பேரலல் கனெக்ஷன். ஏன்னா ஒரு பேட்டரி பேக் செய்யணும்னா சீரியஸ் அண்டு பேரலல் கனெக்ஷன் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு பேட்டரி பேக் செய்ய முடியும், இல்லைனா செய்ய முடியாது. ஸோ இப்போது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த டெர்மினல்லையும் இந்த டெர்மினல்லையும் நான் எடுத்தேன்னா 3.2 வோல்ட்டு தான் எனக்கு வந்து காட்டும். ஆனால் பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இது 6 இது 6, 12 AH மாறிடும், 12000 mAh வந்து மாறிடும். ஸோ பேரலலில் கனெக்ட் பண்ணும்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இப்போது நான் வச்சுருக்கக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து 48 வோல்ட் இருக்குது, இப்போ அதில் வந்து ஒரு 18 AH பேட்டரி வந்து போட்டிருக்காங்க, இப்போ நான் வந்து அதை வந்து எனக்கு வந்து 18 AH வந்து ஒரு உதாரணம் ஒரு 50 km மைலேஜ் வருது, அவ்வளோ வராதுங்க சொல்கிறேன், இப்போது எனக்கு வந்து நான் 60 வோல்ட் போட்டால் எனக்கு மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா AH தான் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 48 வோல்ட்டு இப்போ 18 அப்படின்றத வந்து நீங்கள் 36 AH நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா பேட்டரி பேக்கை உங்களுக்கு அப்படியே மைலேஜ் வந்து டபுள் ஆகும், 100 km ஆகும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுடைய கேள்வி. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் வந்து சொல்கிறேன். இப்போது நம்ம மெயின் கான்செப்டுக்கு வரும். இப்போது பேட்டரி எப்படி செய்ய போகும் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து இப்போ சீரீஸ் அண்ட் பேரலில் சொல்லிட்டேன். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 வோல்ட்டுக்கு 24 AH எனக்கு வந்து பேட்டரி தேவை. ஓகேங்களா? இப்போ நான் செய்யணும். சரி, இப்போது 1, 2, 3. ஸோ 3 18, அடுத்து இன்னும் 1 வைக்கணும், 24. இன்னும் ரொம்ப பேசிக் லெவலில் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 1, 2, 3 நிறைய பேர் திரும்ப கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, அதை எவ்வளோக்கு எவ்வளோ எளிய வடிவில் விளக்கணும் அப்படின்னு தான் நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? அதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னா 4 × 6 பார்த்திங்கன்னா 24 AH வந்துடும். என்ன சொன்னேன், சேம் பொலாரிட்டியாக இருக்கும்போது வந்து இப்போது இதை எல்லாத்தையும் ஸ்பாட் வெல்டு பண்ணிடுறேன், இங்கே கீழேயும் நான் ஸ்பாட் வெல்டு பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 3.2 வோல்ட்டு 24 AH கெப்பாசிட்டி கிடச்சிருந்து. இப்போது நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு செய்யும்போது இப்போது அடுத்து வந்து நான் வோல்டேஜை வந்து இப்போது 6 வோல்ட்டாக வந்து நான் மாற்றணுன்னா மறுபடியும் இதை வந்து இப்படி மேலே வச்சு அப்படி வச்சு பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி வைக்கிறத இதை அப்படியே இப்படி தலைக்கீழாக நான் மாற்றுறேன். ஓகேங்களா? தலைக்கீழாக மாற்றுறேன். இப்போ மாற்றின உடனே என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த பேட்டரி இந்த பேட்டரி மட்டும் ரெண்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். தலைக்கீழே வச்சுட்டோன்னா இப்போது இதையும் நான் ஜாயின் பண்ணுறேன், இதையும் இப்படி வந்து ஸ்பாட் வெல்டு வச்சு ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது எனக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் கிடைச்சிது. அப்போ எனக்கு 6 வோல்ட் வந்து எனக்கு வந்து கிடைக்கும், சீரீஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? இப்போது அதே தான் வந்து பார்த்திங்கன்னா
இந்த குரூப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் தலைக்கீழே செக் பண்ணுறேன். செகண்ட் பேரலல் குரூப் ஓகேங்களா. இப்போது நான் எல்லாத்துக்குமே இப்படி நிக்கல் ஸ்ட்ரிப்பை வச்சு அடித்ததான், சின்ன நிக்கல் ஸ்ட்ரிப்பை வச்சு நான் அடித்ததான் ஓகேங்களா. ஸோ இப்படி லைனாக ஒரு லைன், இப்படி ஒரு லைனாக, இப்படி வந்து கட்டமாக நிக்கல் ஸ்ட்ரிப் எப்படி வேணால் டிசைன் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ இதை பண்ணிட்டோன்னா எல்லாத்துக்குமே இந்த கீழ்ப்பகுதியில் ஒரு ப்ளஸ் மைனஸ் கிடைக்கும் இல்லைங்களா. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸில் பார்த்தா உங்களுக்கு 6 வோல்ட்டாக 6.4 வோல்ட்டாக மாறிடும். அதே டைம் வந்து உங்களுக்கு வந்து ஏஹெச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏஹெச் வந்து சேம் தான். ஸோ இந்த பேரலில் ஏஹெச் வந்து சேம் தான். இப்போ வோல்டேஜை தான் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து இங்கே என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா 6.4 கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.2 வோல்டேஜ். அடுத்து இப்படியே ஆட் பண்ணிங்கன்னா இப்படி திருப்பி ஆட் பண்ணணும், தலைக்கீழே மாற்றணும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு இந்த 3.2 வோல்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 வோல்ட்டுக்கு வந்து என்னுடைய எக்யூப்மெண்ட்டு ஓகேங்களா. இப்போ நான் செய்யணுன்னா அப்போது 3.2 வோல்ட்டு அதை ஒன்று ஒன்றா சேர்க்கும்போது எப்போது அந்த 64 வோல்டேஜ் வரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 சீரியஸான 20 செல்ஸை இந்த மாதிரி தொடர் வரிசையில் வச்சுட்டு போகும்போது எனக்கு 64 வோல்ட்டுன்றது வந்து எனக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 66-67 ரேஞ்ச் கிட்ட வந்து நிற்கும் ஓகேங்களா. ஸோ அப்போது எனக்கு 64 வோல்ட் பேட்டரி கிடச்சிடுச்சு. எத்தனை ஏஹெச்சில் கிடைச்சிது? 24 ஏஹெச் தான். அதே 24 ஏஹெச் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு இதே எனக்கு 30 ஏஹெச்சாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா ஒன்றும் கிடையாது, பக்கத்தில் இன்னொரு செல் குரூப்பை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா 30 ஏஹெச்சாக மாறிடும். இல்லை எனக்கு 18 ஏஹெச்சே போதும் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு அதே 20 செல்ஸை இந்த பக்கம் சீரீஸில் அப்படியே அடைக்கிட்டு வந்துட்டிங்கன்னா 18 ஏஹெச். எனக்கு 18 ஒன் 12னா எனக்கு எதுக்கு இது 12, இது சைக்கிளுக்கு பைசைக்கிளுக்கு அதெல்லாம் வந்து. ஸோ இதுதான் இந்த பண்ணக்கூடிய மெத்தட்.